அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அது ஆல்ச்சா தான் வைக்க போகிறேன் அதுக்கு நான் பருப்பு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக மட்டன் எடுத்து வச்சிருக்கேன் மட்டன் பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன சின்ன பீஸ் அப்படின்னு நான் சேர்த்துக்கிறேன் அந்த மட்டன் பருப்போட வெந்தாலே போதும் நமக்கு அப்புறம் நம்ம தாளிக்கும்போது கொஞ்சம் மட்டன் நமக்கு வெந்துடும் சாஃப்டாக இருக்க மட்டன் இல்லையா அதுக்காக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெறும் தால்ச்சா செய்யலாம் அதுவே நல்லாயிருக்கும் மட்டன் சேர்த்தோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஓகே என்ன தான் சொல்லலாம் வைக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிக்க இருந்துச்சு சரி தால்ச்சா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சாம்பாரை விட தால்ச்சா வச்சாங்கன்னா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் குட்டிஸ்க்குமே பிடிக்கும் சாப்பிட்ருவாங்க ஓகே கொஞ்சமாக தொண்டாலும் சரி பிடிக்க சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி அவ்வளோவா தேவைப்படாது இதுக்கு ஒரே ஒரு தக்காளி போதும் வெங்காயம் தான் ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் அவ்வளோதான் அளவுன்னு நான் அதுவும் மெஷர்மெண்ட் நான் எடுக்க மாட்டேங்க கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு நான் போட்டுருவேன் எப்போவுமே அவ்வளோதான் என்னோடய சமையல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் ஓகே இப்போ நம்ம பருப்பு வெந்துருச்சு இப்போ நம்ம மட்டன் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிற வெங்காயம் இருக்குல்ல அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பருப்பை நம்ம ஒரு பவுலில் நம்ம இதை மாற்றிக்கிட்டு இதே குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் தாளிச்சவ தாளித்து விட போகிறேன் அவ்வளோ தான் ரைஸ் பார்த்திங்கன்னா நான் குக்கரில் போட்டு விட்டுருவேன் எனக்கு பார்த்தீங்கன்னா விசில் குக்கர் அவ்வளவா யூஸ் பண்ண பழக்கம் இல்லை பார்த்திங்கன்னா நான் அதிகமாக ரைஸ் குக்கரை தான் சமையல் கற்றுக்கிட்டே சொல்லலாம் நான் சமையல் அதிகமாக கற்றுக்கிட்டதே நான் அந்த ரைஸ் குக்கரில் தான் எலக்ட்ரிக் குக்கர் இருக்கும் இல்லையா அதில் தான் விசில் குக்கர் பார்த்திங்கன்னா இப்ப அப்போ தான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகே இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் தினா தாளிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை வெ எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணிச்ச வெங்காயம் இருக்குதுல்ல வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அந்த பாட்டில் காலி பண்ணணும் அப்படின்னா அதை நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக அரைச்சாச்சிலே அதை நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணணும் இல்லையா அதை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சரி மதுத்தூள் இல்லை மிளகாய் தூள் கொஞ்சமாக நம்ம அப்புறம் ஆச்சி மட்டன் மசாலா இருக்கும் இல்லையா அதை நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு வேறு ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை இதுவே போதும் கொஞ்சமாக ஜீரகத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம கட் பண்ணோம் இல்லையா அந்த கேரட் உருளைக்கிழங்கு அதை நம்ம சேர்த்து நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பருப்பு எடுத்து வச்சோம்லையா அதை நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதுலேயே மாங்காமே சேர்த்துக்கலாம் செத்து லைட்டாக விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் விசில் வர வேண்டாம் விசில் வர வர சுட்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தான் சரை நம்ம ரெடி ஆகிடும் மாங்காய் சேர்த்தாச்சு இப்போ நான் கருவேப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி கொத்தூர் சேர்த்துக்கங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறம் கொஞ்சம் மல்லிக்கிற கொஞ்சமாக புதினா சேர்த்து நம்ம இதை லைட்டாக மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் நமக்கு தாள் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா கொத்த அவங்களுக்கு பத்தினா இருக்குது சட்னி நம்ம அரைச்சிடலாம் தால்ச்சக்கை பார்த்திங்கன்னா சட்னி தான் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக வாய் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தால்ச்சக்கை பார்த்திங்கன்னா அப்புறம் இல்லைன்னா வெண்டைக்காய் பச்சடி அதுதான் நம்ம எப்பவும் செய்கிறது தால்ச்சக்கை பார்த்திங்கன்னா குட்டியஸும் விரும்புவாங்க வீட்டிலேயே நம்ம சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் சாப்பிட்ருவாங்க அப்படி சட்னி இருக்கணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சட்னியாக அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா சட்னியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக மாங்காய் சாரி புளிக்கும் பதிலாக மாங்காய் சேர்த்தாச்சு அவ்வளோதான் அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சமாக புதினா தலை செ நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம் காரத்துக்காரன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காஞ்ச பழம் எல்லாம் போகிறேன் அப்புறம் உப்பு செத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு போதும் இதுவே இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சிடலாம் அவ்வளோதான் நமக்கு தால்ச்சாக்கு ஒரு சைடிஷ் டக்குன்னு ரெடி ரெடி ஆகிடுச்சு நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நோம்பு கொஞ்சக்குமே சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே சட்னி நம்ம இதை அரைச்சி வச்சிடலாம் தால்ச்சாவுமே நம்ம ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நமக்கு சிம்பிளாக ஒரு தால்ச்சாவும் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ ஓகே இப்போ வாங்க நம்ம சாவை திறந்து பார்க்கலாம் தால்ச்சா வந்து விசில் வசில் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ திறந்து பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது தால்ச்சா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான ஒரு தால்ச்சா மட்டன் தால்ச்சா தால் சா பத்தின மேலே எப்படி என்ன மதக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மொத்தம் என்ன சேர்த்துருக்கேன் ஓகே வீடியோ பிடிச்சிக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்